ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவியில் சம்மந்தமே இல்லாமல் லாஜிக் இல்லாமல் எதுக்குடா கூட்டிகிட்டு வந்தாங்கன்னே தெரியாமல் நம்ம டேர் டெவிலை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த சீனில் நம்ம பீட்டரை நோக்கி வர ஒரு செங்கலை டக்குன்னு பார்த்தீங்கன்னா டேர் டெவில் தடுத்து நிறுத்திடுவார். இவன் நம்ம பீட்டரே பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஷாக் ஆகிடுவார். இதை நீங்கள் எப்படி தடுத்தீங்க, இதை உங்களால் எப்படி பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கேட்பார். ஸோ இங்கே நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, எப்படி நம்ம பீட்டர் பார்க்கற விட டேர் டெவிலால் இவ்வளோ வேகமாக இந்த கல்லை தடுக்க முடிஞ்சுது. நம்ம பீட்டர் பார்க்கறக்கிட்ட ஸ்பைடர் சென்ஸ் இருக்குது, அதால் அவருக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா முன்னாடியே தெரியும். பட் டேர் டெவிலால் இது எப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம பீட்டர்கிட்ட ஸ்பைடர் சென்ஸ் இருக்கிற மாதிரியே நம்ம டேர் டெவில்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரேடார் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ரேடார் சென்ஸ் மூலமா ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதை முன்னாடியே நம்ம டேர் டெவிலால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, பீட்டருக்கு முன்னாடி அவர் அந்த கல்லை ஸ்டாப் பண்ணிட்டாரே, எப்படி அது முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஸ்பைடர் சென்ஸை விட இந்த ரேடார் சென்ஸுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டான்லியே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, டேர் டெவிலோட அந்த ரேடார் சென்ஸ் ஸ்பைடர்மேனோட ஸ்பைடர் சென்ஸை விட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த டேர் டெவிலோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும் கைஸ். கண்டிப்பாக இவரோட ஆரிஜின் அண்ட் பவர்ஸ் எபிலிட்டிஸ் வீடியோ நானே அப்லோட் பண்ணிடுறேன்.